உன் பாவங்கள் இனி தீர்ந்தன அல்லது தீரப்போகிறது. எனவேதான் நீ சாயிபாபாவை தஞ்சமடைந்திருக்கின்றாய். அவர் பாதங்களில் சரணாகதி அடைந்திருக்கின்றாய். எனவேதான் நீ முழு பக்தி கொண்டு பாபாவை வழிபாடு செய்கின்றாய். அப்படிப்பட்ட உன் போன்ற பக்தர்களை பாபா ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் ஓடி வந்து காப்பாற்றுவார். ஆகவே நீ என்று என் மொழியை நம்பி இந்நாமத்தை துதிக்க ஆரம்பித்தாயோ, ஜெபிக்க ஆரம்பித்தாயோ, நீ அதனால் பல நன்மைகளை அடையப் போகிறாய் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே சாயிபாபா மேல் என்றுமே மாறாத முழு பக்தி உள்ளவர்களாக இருந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வர வேண்டும். அதே சமயம் பாபாவின் பொன்மொழிகளை கடைபிடித்து நாம் பொறுமை காக்க வேண்டும். பாபா சொல்லிய அந்த நல்ல காலம் வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கான நல்ல பலன் நிச்சயம் உண்டு. உங்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகி போய்விடும். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரப்பட்டு சிறப்போடு வாழ்வாய். பாபா உன்னை கைவிட மாட்டார், அளமோடு வாழ வைப்பார். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.